எங்க ஏரியாடான்னு சொல்றாங்க ஒரு நம்ம நண்பர் கரண் கார்த்தி. அறுபடும் விலங்கு, கருப்பர் நகரம், ஒற்றைப்பால் உள்ளிட்ட நாவல்களின் ஆசிரியர் திரு கரண் கார்த்தி அவர்கள் பொதுவாக. அனைவருக்கும் வணக்கம். உண்மையாகவே நம்ம இந்த கொரோனா காலத்தெல்லாம் தாண்டி மாஸ்க்லாம் போட முடியாத தைரியமாக வந்து உட்கார்ற அளவுக்கு நிலைமைகள் சீராக இருந்து அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான இந்த பொழுதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாவல் நானே ரொம்ப தேடி தான் வாங்குவேன், தேடி தேடி தான். நம்ம குறைவாக தான் வாங்க போகிறோம், ஆனால் வாங்கிறத வந்து ப்ராப்பராக என்னோட கனெக்ட் ஆகிறது இந்த சமூகத்தோட ஏதோ ஒரு புள்ளியில் வந்து சரியாக பொருந்திக்கிறது, இல்லை அதை வந்து மண்ணை கலறி விடுறது போல் ஏதோ ஒரு இப்படி மண்ணை சலிச்சு ஏதோ எடுக்கிற ஒரு மனோபாவம் அதில் இருக்கணும்னு நான் எப்பவுமே எதிர்பார்ப்பேன். அது சுவாரஸ்யம் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நம்ம புத்தகங்களை தேடுவோம். நம்மை தேடி சில புத்தகங்கள் வரும், அது பல வேலைகளில் வந்து முழுசாக வாசி முடிப்போம், இல்லை வாசிக்க முடியாமல் அவருக்கு ரகசியமாக சொல்லிடுவோம், இல்லை எனக்கு சுத்தமாக அது செட் ஆகல, அது ஏனோ எனக்கு அது அவ்வளோ நேரம் நான் செலவழிக்க மாட்டேன் அது அப்படின்னு சொல்லிடுவேன். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஒரு படைப்புன்றது வந்து எல்லாரும் சொல்கிறது போல் அது ஒரு தியானம், அது இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய வேட்கை, அது ஒரு வேட்கையாக ஒரு தேடல், தான் அறிஞ்சதை வந்து ரொம்ப ப்ராப்பராக சொல்கிறதுக்கு அவர் ஒரு டூல் வச்சுன்னு இருப்பார். எனக்கு வந்து யூசுப் வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். யூசுப், நீங்கள் எனக்கு குழாங்கற்கள்னு ஒரு சிறுகதை தொகை அனுப்பிச்சிருக்கீங்க, நான் அப்போ ரொம்ப வியந்தேன். அது இது எந்த உலகத்துலேருந்துன்னு இவங்க எழுதுறாங்க, ஏன் நம்ம வந்து தாம்பரத்தை என்ன தாட்டவே இல்லையே, ரொம்ப துயரமாக ஃபீல் பண்ணேன் நான். என்னடா இது, அங்கே போயிட்டு ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு வரும், அது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம பேசணும் அது குறித்து, ஆனால் உங்கள் முகத்தை நான் மறந்துட்டேன். இது உங்க அந்த படைப்பால இருந்து தான் இதுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு நான் முட்டாளா இருந்திருக்குது, ரொம்ப வருத்தப்படுறேன் இப்பதான் வந்து. ஆனா உங்களை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சேன் இதை வாசிச்ச உடனே, இதை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே. இவங்க எல்லாருமே சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமா தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடி பேசின நம்ம தொடர் பேசியிருந்தோம், தீபா பேசியிருந்து எல்லாருமே ரொம்ப சரியா தான் அவங்க அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப எனக்கான கருத்து என்னன்னா, நான் முதல்ல ஒரு துன்பியல் ஒரு ஒரு கட்டமைப்பை தான் நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன். நான் அதுக்கு தயாராகவும் இருந்தேன், ஏன்னா எனக்கு இதில் நேரடியாக தொடர்பு உண்டு. என்னோட வீட்டு மாடியில் ரெண்டு பொண்ணுங்க வந்து தங்கியிருந்தாங்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அந்த பீரியடில், எனக்கு ரெண்டு தம்பிங்க இருந்தாங்க. அந்த பொண்ணுங்க யார் எவருன்னு கேட்க மாட்டாங்க, எங்கள் அம்மா யாராக இருந்தால், ரெண்டு முஸ்லீமுங்க இருந்தாங்க, ஒரு நார்த் இந்தியன், யாருனாலும் இருப்பாங்க, வாடகைக்கு தானே இருக்கிறாங்க, கொடுப்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து என் தம்பியோட நெருக்கமாக பழக ஆரம்பித்தோடனே வீட்டில் முதல்ல கண்டிப்பாங்கல்ல, ஒரு பெரிய இது இல்லைனாலும் ஏங்கா அப்படின்னு சொல்லி, இல்லை அவன் என்ன சொல்லிட்டான், இல்லை இல்லைன்ட்டான், இல்லைன்னு சொன்னால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாக்கா, போ நீ போ பாப்பா, நீ வேணாம், எதுக்கு பிரச்சனை, நீ ஏதோ உங்கள் வீட்டோடு இருக்கிற, அவங்க கேம்பில் இருக்காங்க, இங்கேருந்து வந்து இவங்க தங்கியிருக்காங்க, நம்ம வீட்டில் தங்கி ஏதோ வேலைக்கு போகிறாங்க. பார்த்தாக்கா இவன் வே இல்லைன்னு ஒரு வீட்டுக்கு பயந்துட்டு சொன்னான் இல்லையா, இப்போ போய் கல்யாணம் பண்ணிட்டா, நாங்களும் தெரிஞ்சு நாங்கள் போயிட்டேன் எல்லாரும், ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேம்பில் ரொம்ப கிராண்டியராக அவங்க நடத்துகிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தொடர்பு உண்டு அதில். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து இவ்வளோ சில்லறைகளை கை நிறைய சிங்கள காசு சிங்கள பணம்லாம் வச்சுட்டு அதை பார்க்கறது, சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் தன்னுடைய வேளாண் அறிவெல்லாம் சொல்கிறது, இப்படியா இருந்து அவர் இறந்துட்டார் மிக சமீபத்தில். எனக்கு அந்த அளவுக்கு அவங்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேடுற வந்த முறையில் அந்த கேம்பில் என்ன போவோம், என்னை ரொம்ப சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க, இதில் இருக்கும், இதில் போன உடனே நீ யார் போலீஸ்காரனான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேள்வியா, யார் 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 யாருன்னு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, என் தம்பி இருக்கிறாங்க, உன் தம்பி யார் அப்படின்னா, அப்புறம் யாரோ ஒரு பெரிய ஒரு குரல் கொடுப்பாரு, மாதிரி மேரியோட வீட்டுக்கார், அது மாதிரி ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு. இதில் ஒரு லாஸ்டில் வர மேரி அம்மா அதுக்கு அவளை போலவே தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சரி ஏதோ ரொம்ப 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 வருத்தப்பட வைக்க போகுது ஒரு துன்பியல் பகுதின்னா, அது சடக்குன்னு உண்மையாகவே துன்பியலாக தான் போச்சு. அம்மா இறந்துடுறாங்க, அம்மா சக்கட்டு, அது ஒரு சடக்குன்னு கடந்து போயிடுச்சு, அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த நாவலோட முக்கியமான விஷயமே என்னென்னா, போட்டுக்குன்னு இவர் ஆரியை தேடுறேன்னு சாதியில் போய் முடிவார், விதியாக தான், வேறு வழி கிடையாது. இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதியை தேடணும்னு சொன்னால் அது சாதி என்ன, எவனோ ஒருத்த சீண்டி கேட்டுரும், நீங்கள் வழியே கிடையாது. ஏன்னா வந்து டேனியலுக்கு வந்து சாதியை பற்றிலாம் இல்லை, அவர் போனார் அவர் பாதிக்கப்பட்டார், ஆனால் அவர் போனார் சம்பாதிச்சாது, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கார், யாரை கேட்டாலும் பணத்தால் அந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்துடலாம் மேரி,
எல்லாத்தையும் பணத்தால சாதிச்சிடலாம். அவர் அந்த மனநிலையில இருக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு செருப்படி கிடைக்குது இல்ல. பெரியாருக்கும் காந்திக்கும் அது நடந்து, காந்தி சடக்குன்னு அப்படியே ஒரு பெரிய தியாகியா நடக்குன்னு வரல. அவர் அடிச்சு பல்ல கழட்டின கழட்டி, இறங்கடா நீ வந்து கூலி அப்படி, நீ ஒரு பிளாக் அப்படின்னு உடனே தான், என்னடா நான் குடிமிளகாச்சு வெள்ள வைசியன் ஒரு மண்ணும் கிடையாது, இறங்கு. அப்பதான் அவருக்கு பெரியாருக்கு அதே தான். ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்னா போயின்னு இருந்தாருங்க, பசி எடுத்துச்சு, ரெண்டு பேர் உள்ள போயிட்டான் சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் போக மாட்டேன்றான், ஏன்னா இல்ல அவங்களுக்கு தான். அது என்னடா அவனுங்களும் என் கூட தான் பிச்சை எடுத்துன்னு வந்தானுங்க, நான் அவங்க கூட தான் டிரான்ஸ்லேட் பண்ணடா இத்தனைக்கு அவனுக்கு, அவனுக்கு சோறு போடுவீங்க என்னடா இதுனா. அப்பதான் அப்பதான் அவருக்கு நிறைய, அப்போ அந்த மாதிரி அங்க அவருக்கு செருப்படி கிடைக்குது. அப்ப அதுக்கு தான் அவர் போராடுற. அப்ப அந்த மாதிரி டானியலுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு செருப்படி கிடைக்கும். அவன் உட்காந்து இருக்கான், நீ யார் வெளில போனவங்க ஃப்ரெண்டுக்காக அவன் எழுந்தான். ஏன்னா அவர் ஹியூமனா இருக்கான். இந்த நாவலோட எனக்கு நிறைய விஷயங்கள்னா, அவரு தேடி அலையிறதுக்காக நிறைய மெனக்கெட்டுக்கிட்டே இருந்தாரு. அடி ஆழத்துல மண்ணை விட்டு கலறி தோண்டிக்கினே இருக்காரு. வட 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 படம் பேர் உழுந்தனே இருக்கு. ஒரு நாயினா அந்த நாயில கண்ணி கோம்ப சிப்பி பாரு, அது எதுவும் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு தாவரம் எல்லாத்துக்கும் ஒரு ஓடிடு. ஒரு ஒரு ஆரிசன் கண்டுபிடிக்கணும்னா இங்க ஆரம்பிச்சே அது பாலஸ்தீன் வரைக்கும் ஓடிடுது. அப்புறம் ஒரு நீங்க போற அந்த டிராவல் இருக்குது இல்ல. இப்ப நான் பைக் எடுத்தேன்னா இந்த புக் இருந்தாலே எனக்கு போதுமானது. நான் போய் அசாம் ஒரு மங்களா டீ எஸ்டேட்டுக்கு போயிடுவேன். எங்க இருந்து திடீர்னு திருச்சி பச்சை மலைன்னு எனக்கு டவுட் ஆச்சு. நான் மறுபடியும் மேப் எடுத்து பார்த்தேன். ஆமா இவர் இவர் ஊட்டி யாரும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து தானே அவங்க இருக்கிறாங்க, அங்க இருந்து ஜங்ஷன். அந்த இவங்க எப்படி பச்சை மலை ஏன் எங்க போகுது? இல்லடா அவங்க போகுது வந்து இந்த ரூட்ல போறாங்க. மேற்கு மணல் தொடர்ச்சி மலைக்கு ஒரு ரூட்டு, கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு ரூட்டு. அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தன் ஒரு எழுதுறவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல எழுதுறவனை கூப்பிட்டு பேச வைக்காதீங்க. என்னன்னா பேச வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நானும் நீங்களும் நண்பர்கள், அவர் எனக்கு ரொம்ப எல்லாருமே நண்பர்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ ஒரு எழுத்துக்கு வெளியே நாவல் ஆசிரியர், நான் ப்ரொஃபஷனலாக நாவல் ஆசிரியர் தானே, நான் சிறுகதை ஆசிரியர்னு கூட கிடையாது. ஆனால் ஒரு நாவலை வந்து நான் வந்து இதை 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 வந்து நான் அப்படியே அணைச்சிக்குவேன். ஏன்னா உலகம் முழுக்கவே வந்து நாவலோட தன்மைகள்லாம் வேற வேறவா இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னாக்கா நாம் நாவலையே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. நான் உறுதியாக சொல்லுவேன், நாவல்ன்ற ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடுச்சு, முன்னாடியே இருக்குது. பிரமாதமான நாவலாக சிறுகிறாங்க, மிகச்சிறந்த எல்லாம் சொல்லுவாங்க. நாவல் பரிசு வாங்குறதுக்கு இணையான நாவல் பின்னாடி எழுதிக்கிற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு உள்ளத்தை உடைச்சி ஓப்பனாக வந்து எழுதுகிற அந்த ஆவேசத்தன்மை இருக்குல்ல, ஒரு புளியப்ப பாசாங் இல்லாமல் ஆவேசமான இந்த சமூகத்தின் மீதான, அதுதான் ஆதி தேட போய் சாதியில் போய் நீங்க சாதி படாடுறான்னு ஒருத்தன் சொல்லுவோம், எடுக்குமா லூசாடான்ற அளவுக்கு ஆகும். ஆனால் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடான். உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து ஒரு ஒரு உணவு விடுதியோ, ஒரு தங்கு விடுதியோ, ஒரு நதிக்கரையிலையோ இல்லை ஒரு மலைப்பகுதியோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை சீண்டிடுறான் ஒருத்தர். அந்த அளவுக்கு பாழ்பட்டு புண்ணா கிடக்கிற ஒரு சமூகத்தில் நீங்கள் தேடி 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 போய் கடைசியில் அவன் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்னு பார்த்தா அம்மாவை போய் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறான் அவன். நான் உண்மையுமே அழுதுட்டேன் அந்த இடத்துல. அம்மா போய் பார்த்தா காது கேட்காம, கண்ணு தெரியாமல், யாருன்னே தெரியாமல் எங்கேயோ தன் குழந்தைய தொலைச்ச ஒரு தாய் இருக்கிறான். அவள் அந்த மகனோட பாதிப்பில் ஒரு மகனை வளர்க்குறான். அவன் முதல்ல பயப்படுறாமல் என்னத்துக்கு பயந்தானே தெரியல. நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுக்கல, மண்ணில் மரத்தில் பறவையில் மொழியில் நிறத்துலலாம் காட்டின டீட்டெயில் இதில் கொடுக்காம விட்டீங்களா? எனக்கு அது ரொம்ப துயரமாக இருந்தது. அம்மா என்னடா, அம்மா பார்த்தோன்னே எனக்கு சட்டுன்னு கழுக்குன்னு அழுதுட்டேன். நான் அம்மாவை பார்த்துட்டாங்க, அம்மா பார்த்துட்டாங்க, அவள் தான் முடிஞ்சது, அவள் தான் வந்துட்டார் வெளியில். அதே மாதிரி இந்த இந்த நாவல் வந்து முக்கியமான நாவல் நான் உறுதியாக சொல்லுவேன். நேற்று நான் இந்த முகநூலில் பதிவு பண்ணிச்சேன். நிறைய சச்சரவுகள் இருக்குது என் பார்வையில், நிறைய சச்சரவுகள் இருக்கும். அது பொது சச்சரவு கிடையாது, அது என் சார்ந்த சச்சரவு. பொது சச்சரவுன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னா, அதை நான் உங்களால் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர் எடிட்டர் கையில் கொடுத்து கொடுத்துருங்க, இதுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல எக்ஸலன்ட் மெட்டீரியல். நிறைய தேவையற்ற நிறைய குச்சி கொட்டுறாங்க. இப்போலாம் முன்னாடிலாம் சிறுகு எல்லாரும் கவிதை எழுதுவாங்க. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவிதை எழுத ஆரம்பிப்போம், லவ் பண்ணும்போதும் கவிதை எழுதுவோம், தோத்த பிறகு கவிதை எழுதுவோம். ஒரே கவிதை தொகுப்பாக வந்து குவியும்.
அப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தா சிறுகதை தொகுப்புகளாக வந்து நிறுத்து. இப்ப எல்லாரும் நாவல் எழுத எல்லாம் எங்கேயும் ஒரு ஆறு நாவல் இருக்குது. நான் பாப்பேன் தம்பிங்களே, நான் ஒண்ணு இல்ல, இப்ப மிக சமீபத்துல ஒரு அற்புதமான நாவல் வந்து ஆனந்த் ஒருத்தன் வந்து கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நானும் என் பூனை குட்டியான ஒரு தம்பி எடுத்து வந்து எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்க இருந்தோ வர்றவங்க தான். ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் அங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இன்னொரு ஏழு நாவல் இருக்குது, ஒரு அஞ்சு நாவல் நான் திட்டியே கொடுத்துட்டு ஏதாவது படிடா, ஏதாவது படிட
உன்னுடைய ஆழ்மனசில் சப்கான்சியஸ் ஒர்க் நிறைய இருக்குது. ரைட் அப்ன்றதே வந்து நம்ம ஒன்று எழுதுவோம், யா அறிவாலேயே தான் நான் ஒன்று எழுதுவேன், அறிவால் தான் எழுதுறீங்க. ஆனால் இந்த மெட்டாபிசிக்ஸ்ன்னு சொல்கிற இந்த தத்துவத்தில் வர வார்த்தை நம்ம இங்கே தான் நமக்கு புலன்சார அறிவுன்னு ஒன்றுன்றது ஏற்கனவே நமக்குள்ள ஒரு சில தீர்மானங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு கரெக்டான மெட்டீரியல்னா அது உள்ளே போய் உட்காந்துருவோம், இப்போ அது எனக்கு விளக்க முடியாது, அதை பற்றி நான் பேசிக்கினா இருக்க மாட்டேன், மறந்துடுவேன் நான். இப்போ இது கூட இருக்குதுன்னா இது இதனுடைய மெட்டீரியல் ஆழத்தில் ஏதாவது உள்ளே போய் உட்காந்துருக்கேன், எனக்கு கனெக்ட் ஆகி இல்லை நல்ல நாவல் வாசித்தோம், இப்படி பார்த்தாலே அது கந்தளம் குப்பளம் குளமுமா இருக்கும், அது பார்க்குற இடத்துலாம் எழுதிங்கன்னு இருப்பேன், டக்குன்னு நோட் எடுக்க முடியாது, எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது சளி பூட்டுதா, நிச்சயமாக சளி பூட்டுது சில இடங்களில், அதுக்கு தான் நான் சொன்னேன். அது அது ஒரு விஷயமே கிடையாது, ஒரு எழுதுறவர் வந்து இந்த சமூகத்தின் மீதான சமூகத்தோட உரையாடணும்னு நினைக்கிறது இருக்குது இல்லை, இதை பற்றி உரையாடணும், அதை பற்றி சொல்லிடணும், ஆதியை பற்றி சொல்லிடணும், நிறத்தை பற்றி சொல்லணும், இவ்வளோ அதிசயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த முட்டா பயலங்களுக்கு அதெல்லாம் விட்டு நீ என்ன அது நீ என்ன கேட்டே நாசமாகிக்கின்னு இருக்கிறான். உண்மையான பெருமை நம்ம கையில் இருக்குதுல்ல, பாரம்பரியம் இருக்குது, பண்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்கள் தான். ஆனால் பிறந்த உடனே என் குழந்தை அமெரிக்காவுக்கு போயிட்டு வேண்டிவார், நீ எங்க இருந்து பொண்ணு கட்டணும், நானும் அங்கிருந்து கட்டிட்டு இருந்தேன், இருக்க பொண்ணு உன் பையன் எங்க அமெரிக்காவில் இருக்கிறான், பிறந்த உடனே அமெரிக்காவுக்கு போயிடணும் புள்ள, ஆனா என்னோட பண்பு இருக்குதுல, நாங்க தான் பாரம்பரியம், நாங்க தான் எல்லாம். அப்ப நீங்க போய் பேசினு தெரியுது, எனக்கு தமிழ் மேல ஒரு விரி அது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா சிந்திச்சு பார்த்தா தமிழ் ரொம்ப, நான் தமிழ்ல எழுதுறேன்றதே ரொம்ப மகிழ்ச்சி, உலகத்துல தமிழ் எழுதுறேன், நான் தமிழ் ஒரு அதாவது அமெரிக்காவுக்கு போயிட்டான் ஒரு பையன் ஆதவன் சொல்லிட்டு, அவன் போயிட்டு ஒரு நாள் கருப்பர் நகர் தவாசிரியன் பேசணும், அண்ணா உங்களால பேசணும், தயவு செஞ்சு பேசுப்பா, என்ன என்னன்னா நான் இங்கே வந்தால் எல்லாரும் என்னை வந்து வாவான்னு கட்டி பிடிக்க போகிறாங்க, இந்த சினிமா நினைப்பில்ல, ஃப்ளைட்லேருந்து இறங்கினவனே சித்தப்பா சித்தி எல்லாரும் ஸ்லோ மோஷனில் வந்து நம்மள வா அமெரிக்காவிலேருந்து வராரு, அங்கே போனால் என்னை எவனுமே திரும்பி கூட பார்க்கலாம், ஏன்பா உன்னை திரும்பி பார்க்கல, இல்லை நான் வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜில் இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து வரேன், அதுவும் சென்னையிலேருந்து வரேன், வட சென்னையிலேருந்து வரேன், இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா, இல்லைண்ணா அவங்களுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியல, தமிழ்நாடுனா என்னன்னு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதநாட்டியம், டெல்லி, பாம்பே, இந்தி, இதை தவிர வேறு யாருக்குமே தெரியலண்ணா, இங்கே இருக்கு போயிருக்கிறவனுங்க எல்லாமே அதான் பண்ணி வச்சுக்கிறானுங்க, அப்போ என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு தூக்கமே வரலண்ணா, ரொம்ப கவலையாக இருந்தது எனக்கு, சரி என்ன பண்ணலாம் அதுக்கு, அதுக்கு அவன் வந்து தமிழ் பீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து தமிழ் கட்டடக்கலை பற்றி பேசுறது அதெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் நீ வந்து மேட் இன் சென்னைன்னு சொல்லிட்டு மேட் இன் நார்த் சென்னை போட்டு ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணி நான் மியூசியத்தில் வச்சு நான் அவனுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவ்வளோ தூரம் அவனுக்கு ஒரு தீவிர தன்மையை இருக்குது. அப்போது அவன் ஏதோ ஒன்று பண்ண தான் செய்வான், அப்போ அவன் ஏன் இதை பண்ணன்னு கேள்வி கேட்டுனு இருக்கிறத விட ஒன்று பண்ணுறான், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம உலகம் முழுக்க உலகத்தில் இலக்கியம் வர்றதுக்கு முன்னாடி தமிழில் பார்த்தாக்கா அற்புதமான இலக்கியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இலக்கியங்கள், இப்போ கிரேக்க இலக்கியெல்லாம் இருக்குதுல்ல, வெறும் புராணங்களாக இருந்தது, ஆனால் அந்த காலத்தில் அவன் தத்துவங்களை வந்து மாற்றி 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 சொல்லிக்கிட்டே வரான், ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொன்னாக்கா ஒன்றுலேருந்து ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது, கேள்விக்கு அவங்க ஒன்றும் வருத்தப்படல அவங்க, ஆமாம் நான் ஒன்று சொன்னாக்கா அவர் ஒன்று சொல்லுவோம், அங்கேருந்து ஒன்று வரும், அங்கேருந்து ஒன்று வரும், ஏதாவது வரைக்கும் ஒன்று வந்துடுச்சு, மார்க்ஸ் அதை நிமித்தி வைக்கிறேன்றார், நானும் வேறு எதுவும் புதுசாக செய்யலை, அவர் இப்படி வச்சு நான் இப்படி திருப்பி வைக்கிறேன். அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று மாறியானே, ஒருத்தர் சொன்னால் ஈர்ப்பு விசை தான், ஏன் ஆப்பிள் மேலே பழைய சைடில் போச்சு ஈர்ப்பு விசை, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்த வந்தான் ஈர்ப்பு சார்பியல் கோட்பாடு சொல்லிட்டான், ஈர்ப்பு விசை வந்து நீ பூமியில் இருக்கும்போது ஒன்று வெளியில் போனால் ஒன்று, அதனால் இதுதான் அப்படின்னு நினச்சிக்காத அப்படின்னு நான் ஒரு கோட்பாடை வைக்கிறேன், ஆ ரைட்டு ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன். அது மாதிரி ஃபிலாசபி சயின்ஸு எல்லா உண்மைகளும் மாறி மாறி வருது, ஆனால் நம்ம ஒரு நாவலுக்கு ஆயிருத்துட்டு இதெல்லாம் அது மாதிரி நான் எதுவுமே இதில் விமர்சனம் இருக்குது, ஆனால் அந்த விமர்சனம் தீர்க்கப்படுற விஷயம் இது, ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஐயோ இது எதுக்குப்பா
எட்நூறு பக்கத்துக்கெல்லாம் வந்துருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப தலைவலியா இருக்கும். எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு தான் அறிவெல்லாம் கொட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுல சொல்றது என்னன்னாக்கா, எனக்கு உண்மையாவே நான் ஒருவேளை புல்லட் எடுத்துக்கிட்டு அசாம் போனேன்னா இந்த புக்கை நான் கண்டிப்பா என் பேக்ல வச்சுக்கேன், தட்டப்பாரியே நான் எடுத்துட்டு போவேன். ஏன்னு சொன்னாக்கா, குறைஞ்சபட்சம் அது வந்து ஒரு ஒரு அனல் மூட்டி ஒரு குளிர் ஒன்றும் இல்லை. நீங்கள் 129வது பக்கத்தில் ஒரு இதயத்தை ரத்தத்தை சப்ளை பண்ணுறது ஒரு சோர்ஸ் வைக்கிறீங்க. அந்த ரவின்னு ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் வருவோம், அங்கே வந்தவன் எனக்கு 129வது பக்கம் வரும்போதே ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறவன் எதை நோக்கி போகிறான்னு தெரியல. ஒரு ரவின்னு ஒருத்தர் வருவோம், ஒரு 159வது பக்கம் போனவொன்னே இன்னொரு கேரக்டர் இருக்கும், கடற்கரை அது மாதிரி என்டர் ஆகும், இருளப்பன் ஒரு கேரக்டர் என்டர் ஆகும். எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது சரி இப்போ நம்ம எங்க தான் போக போறோம்னாக்கா, அபு வருவோம், செல்வியோட வருவோம், அவ இல்ல இன்னொருத்தி என்னடா காண்டாக்ட்னா, அதுல நிறைய உண்மைகள்லாம் வேற பேசுறீங்க. ஏன்டா இந்த ஜெயலலிதா நீங்க ரொம்ப லோல் பண்றீங்க, நம்ம ஹேக்கர் ஒருத்தவங்க தூக்கிட்டு போய் வருங்கடா, அவங்க ஒரு டீட்டெயில் பண்ணாந்து வருவான், ரொம்ப எளிதா சொல்லிட்டீங்க. யாருன்னா அது கவர்மெண்ட்ல இருக்கவங்க இதை வாசிக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்டா ஒரு அபுவை கூட்டினு போ, ஒன்று மட்டும் எல்லாமே ஒன்று ஒன்றில் மட்டும் மாஸ்டர் மெட்டீரியலில் ஒன்று சேவ் ஆகிருக்கும். அங்கே என்ன ஆடிச்சு அசைஞ்சிச்சு ஓடிச்சு ஓடாது இட்லி எத்தனை எல்லாம் கணக்கு போட்டு சொல்லிருந்தாரு, தயவு செஞ்சு கூப்பிடு சொல்றீங்க. அது மாதிரி நிறைய நான் பேசணும்னு சொன்னாக்கா இவ்வளோ விஷயம். ஆனால் என்னன்னா சடக்குன்னு ஒரு சில இடங்களில் விட்டுட்டு ஓடிடுறீங்களோன்னு எனக்கு கவலையாக இருந்தது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகளோட இதில் என்னங்க இந்த நம்ம இவர் ராகுல் சங்கரித்தியாயெல்லாம் வந்து கேரக்டராக வராங்க இது. ஓ நீ அந்த அது எனக்கு ஓகே, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் நாவலில் வந்து ஒரு கட்டுமானம் ஒரு கட்டு ஒரு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் நீங்கள் நம்ம எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கிறோம், நிறுவப்பட்ட நிறுவனங்கள்ல இருந்தாலும் நம்ம வரல, நாம் எதையும் நிறுவவும் போகிறதில்ல. அப்போ என்னன்னாக்கா நம்ம ஒன்று செய்கிறோம், நான் ஒன்று மகிழ்ச்சியாக செய்கிறேன். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், நான் சட்டக்காரிக்கு அப்புறமா நான் ஒன்று பண்ணுறேன். நான் நினச்சேன் நம்மளால் ரொம்ப காம்ஃபர்டாக ஒரு மெட்டீரியல் எழுத முடியுது, இல்லை தூரத்தில் இருந்துக்கினே ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி எழுத முடியுது. பட் நமக்கு வந்து டூல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டூல். இப்போ நீங்கள் குழாங்கற்களுக்கு வச்சுருந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க, டூல் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம கையில் இருக்கிற டூல். எந்த மாதிரியான மெட்டீரியல் எழுத போகிறோம் அப்படின்னு சர்ச் பண்ண அதான் சொல்கிறேன். ஒரு நாவல் ஒன்று நான் எழுத ஆரம்பிக்கிறேன், பார்த்தாக்கா அதில் ஒரு புனைவு ஒன்று கொண்டாந்து இந்த புனைவுக்கும் இதுக்கு செட்டே ஆகலை, கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏய் இது நல்லா இருக்குது, அது ஒரு சிறுகதையாக மாற்றலான்னு ஒரு முயற்சி பண்ணேன். சிறுகதையாக போனால் அது 60 பக்கத்துக்கு மேலே வளர்ந்துச்சு. ஐயோ இதை ஒரு தனி நாவலாக எழுதிடலாம், இது தனியாக இருக்கட்டும், அது எழுதுன்னு இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் கலரிங்கே வேறு, அது டூல் வேறு இது டூல் வேறு, ஒரே அதுதான் செய்ய போகிறோம். அப்போ அந்த மாதிரி ஃப்ரீடம் இருக்கணும், நமக்கு ஃப்ரீடம் இருக்கணும். முதல்ல விமர்சகன்ற பேரில் அடித்து அதை நொறுக்கி அதை சாதாரணமாக சொல்லுவாங்களே புலி தன் குட்டியை கவுற மாதிரி கவுங்க, அதெல்லாம் கூட ஒரு ஒன்றுமே எல்லாத்துக்கு போய் அப்படிலாம் கவிக்கிட்டு இருக்க முடியும், கழுத்தை தான் பிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஒரு இருக்குது, அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா ஒரு எழுத்தாளர் வந்து அவர் சொல்கிறார் ஒரு காசு இருக்குது, இவ்வளோ தீவிரமாக சொல்லணும் சொல்லணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சொல்லிடணுமா, இது வந்து பதிப்பாளர்கள் லாஸ் எழுத்தாளர்கள் லாஸ், எதையும் வித்துருணுன்ற இது இருக்குதுல்ல, அவங்க இதை பார்த்தா பயந்துருவாங்க, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டான், விடு அபுவை தனியாக போடு, இருளனை தூக்கி தனியாக போடு, தேவசகாயத்தை தூக்கி தனியாக போடு, எல்லாரையும் நீங்கள் அழகாக வச்சுக்கிட்டீங்க அந்த ரூட்டுங்களை கொண்டாந்து கொண்டாந்து மாற்றி மாற்றி கடைசியில் கொண்டு வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கண்ணீர் வர மாதிரி, ஏன்னா அந்த அலங்கு குலைக்கும். இது ஏன்டா இங்கே வருது நான் யோசிக்கவே இல்லை, சரி போ போ நீ அப்படியே போ, அவர் வேறு என்ன சொல்ல போகிறார், அப்புறமா மண்ணுக்குன்னு காமிச்சு விட்டு போயிட போகிறாரு, நீ போ அவர் வேறு அவரை நம்ப முடியாது அவரை, ஏன்னா இது வேறு மலை பள்ளம் மலை நம்மளை தள்ளி விட்டால் நம்ம தான் ராத்திரிலாம் தனியாக கிடப்போம், போ அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தாக்கா சீலன், எங்கடா இவன் சீலன் ஏன்டா எனக்கு அந்த இடத்துல கனெக்ட் ஆக முடியல, சீலன் எப்பயோ வந்துட்டான், சைக்கிள் வேறு அங்கே இருக்குது, என்னடா இதுன்னு பார்த்தாக்கா லெட்டர் வரும், அழகாக கொண்டாந்து அதை முடிச்சிங்க. அது வந்து என்னென்னா நம்ம சக்திக்குட்பட்டு தானே சில செய்வோம், நம்ம சக்திகையும் சக்தியை மீறி கடலில் குதிச்சிருவோம் நாவலை பொறுத்த வரைக்கும், ஆனால் நம்ம சக்திக்குட்பட்டு வெளியில் வந்துடும். சினிமாவிலையும் கூட அந்த மாதிரி நடக்கும், ரொம்ப தீவிரமாக போவார் அவருக்கு, அவ்வளோ அவ்வளோதான் டக்குன்னு வந்துடுவார், அவர் ஈஸியாக அவர் ரூட்டில் வந்துடுவார். ஆனால் அது கொஞ்சம் நெகிழ்வாக இருந்தது. இந்த மேரியை கூட்டின்னு போன ஏரியா வந்து எனக்கு ரொம்ப வந்து, நான் சம்பாதிச்ச காசு யாரோ ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு அவன் ஒரு மானுட தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு மானுட தன்மை ஒரு அன்பு. அப்புறம் அந்த அன்பு கிடைக்காம போயிடுச்சு, பாதியில் போயிட்டான் அந்த மனைவி, பெரும் துயரம் அது.
சரி அவ வழியா ஒரு மகள் இருக்கா, அவள அவன் அவன் ரொம்ப நேசிப்பான். ஒரு பேர்பட்ட குடும்பமானவனா இருந்தா கூட அவன் வந்து அப்பான்னு கூப்பிட்டாக்கா அவனுக்கு அதை விட என்ன வாழ்க்கையில, ஆனா அவன் கூடவே மாட்டான். கடைசியில வந்து என் அப்பனே இல்லைன்னு வர சொல்லி அது மூணாவது ஆள் சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனா பெரும் துயரம் அதெல்லாம், அந்த மாதிரி துயரம் காதல் அன்பு இயல்பா போய்கிட்டே இருக்கிறதுல இந்த இந்த மாய யதார்த்தவாதங்கள் எல்லாம் கொண்டாந்து எனக்கு என்ன எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒரு நல்ல எடிட்டர் நீங்க வச்சுக்கிங்க, நாங்க ஒரு எக்ஸலன்ட் மெட்டீரியல், இது ஒரு எக்ஸலன்ட் மெட்டீரியலா இருக்கு. ஒரு நல்ல எடிட்டர் வேணும் அவருக்கு. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, நான் ஒரு எழுத்தாளனை கண்டுபிடிச்சேன், நீங்க ஒரு எடிட்டர் கண்டுபிடிக்கணுன்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உண்மையாவே ரொம்ப எக்ஸலன்ட் மெட்டீரியல். தயவு செஞ்சு யாருன்னா வாசிக்கணும்னு நினைக்கிற ஒரு புத்தகமா இது நிச்சயமா இருக்கும். வாசிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த காலத்துல எழுதுறதுன்றதே ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டு விடாக்கு போயிருந்தேன், ஆனங்கன்ற புத்தகத்து. அந்த அம்மா அழுகுறாங்க, எம்எஸ்சி படிக்க வச்சுக்கிறேன் இந்த பையனை, ஏன் இந்த மாதிரி கள்ளக்கடத்தல் வேலையில இறங்கிட்டான்ற மாதிரியே அழுகுறாங்க. புக்கை எடுத்தான் எவ்வளவு ஒரு பெரிய சாபக்கேடு இல்ல இந்த சமூகம். எனக்கு அப்ப நான் பார்த்தேன், நமக்கு மட்டும் நிகழல, அவனுக்கு நிகழ்ந்து நீ பையன். ஆமா அவன் பயங்கரமா பேசுவான அப்பவே, ஏன்டா நீ பசங்களாம் அவளுக்கு ஏன் இப்படி இருக்கிற, என்னடா நான் என்னடா பண்ணிட்டேன் உங்களை, ஒண்ணுமே இல்லையா அதனால இருக்கிற அப்படின்னா எனக்கு எல்லாரு மேலேயும் அவன் இவன் திட்டுற அளவுக்கு சித்தப்பன் பெரியப்ப அவன் வளர்ந்துட்டு இருப்பான், அவன் அவன் பிள்ளைய அமெரிக்கா காமிச்சிருப்பான். டேய் நீங்கெல்லாம் ஒருத்தனை நான் சொல்லியே சொல்லிட்டேன், ஒரு பெரியப்பனை இவன் பிள்ளைய பெத்த நீ, அவன் ஒரு ரெண்டு பிள்ளைய பெத்தான், ஒரு பிள்ளைய அமெரிக்கா காமிச்ச, மறுபடியும் அவன் ஒரு பிள்ளைய பெப்பான், மறுபடியும் உங்களை எல்லாரும் ஒரு நாள் புதைப்பான். போய்ச்சிட்டு அந்த சுடுகாட்டில் இருக்கிறவன் சொல்லுவான், திரும்பி பார்க்காம போனான், அவன் திரும்பி பார்க்காம போயிடுவான், அவ்வளவுதான் அவங்க கதி. என்ன எழுதுன எவனாவது ஒருத்தன் நின்று எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணீர் துளி, ஒரு ஒற்றைப்பில் எழுதலாண்டா அவன், அப்ப ஒரு கண் போதண்டா, அதான்டா எனக்கான மாலை. அப்புறம் என்னடா நீங்க கிடைக்க போறீங்க, நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா வண்டியில தான் வந்தேன், போதும் எனக்கு. பச்சை புட்டி இல்லாம ஒரு சின்ன மஞ்சள் புட்டி கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்க மகிழ்ச்சியா தானே இருக்கிறீங்க, ஆனா நான் செய்யற வேலையை இன்னும் செய்யவே முடியாதுடா. இந்த நகரத்தை உங்கையில வந்து மீட்டு கொடுக்குற ஒரு வேலையை நான் செஞ்சிருக்கேன், ஒரு இன்ஜினியர் செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டான், இவன் செய்ய மாட்டான், வரவன் போற அவன் பாணியில எழுதிட்டு போவான், பொருட்காட்சியை பார்த்து கட்டுரை எழுதிட்டு போவான். நான் பொருட்காட்சியை எழுத ஆரம்பிச்சுட்டேன், அதனால ஒன்றும் பச்சனை இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக செத்து போவேன். இதை இதை நீ எப்படி சாதிப்ப, ஒருவேளை காசு சம்பாதிச்சிடலாம், பச்சனை இல்லை. அதனால உன்னோட வாழ்த்துக்கள் முகமது யூசுப். முக்கியமாக வந்து யாவரும் நண்பனுக்கு தான் வந்து சொல்லணும், நீங்கள் ஒரு நல்ல முயற்சி பண்ணு, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து. இந்த பத்தாண்டு நிறைவு செய்றீங்களா, இதுதான் என்னுடைய வாழ்த்து. சிறப்பாக செயல்படுங்க, மேலும் மேலும் செயல்படுங்க. எப்போதும் இந்த மாதிரியான படைப்புகள்லாம் கொண்டு வாங்க. படைப்புகளில் சில விஷயங்கள்ல சிலது இருக்க தான் செய்யும், அதையெல்லாம் நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஐயோ அது பக்கமே நான் போக மாட்டேன்னு இப்படி திரும்பி நின்றுக்கிறதுக்கும், இல்லைப்பா இது என்னோட புத்தகம், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. ஆவியஸமா இருக்கிறாரு அவரு, கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறவர் ஆயில, கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு தோசைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த அளவுக்கு தான் இருக்கு. மற்றபடி நம்ம லட்சுமி பூந்து விளையாடுவார். நாவல்களின் காலம் முன்கூட்டியே இதுவரை ஸ்லைடு போட்டீங்க நீங்க, எடுத்த லட்சுமி சார் மரும நாவல்களின் காலம் தான் இந்த தலைப்பு தான் பேசுறாரு. அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, நான் இன்று பேச போகுது டாபிக் அப்படின்னு.